ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஈமு கோழி வளர்ப்பை பற்றி பார்த்துடலாம். இந்த ஈமு கோழி வளர்ப்புன்ற இந்த பேரை சொன்ன உடனே ஒரு கான்ட்ரவர்சியலான ஒரு டாப்பிக்லாம் நம்ம மைண்டில் வந்து போகும். எதனாலனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதனால் நிறைய மோசடிகள்லாம் நடந்துச்சு அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. படத்தவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இதில் நிறைய மோசடிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல்னால் ஒரு பிஸ்னஸ் தான் வந்து இந்த ஈமு கோழி வளர்ப்புன்றது. இதை வந்து பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு சில உண்மைகளும் இருக்குது, பொய்களும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இந்த ஈமு கோழிகளை அதிகமாக வளர்க்கக்கூடிய நாடுகளோட பட்டியலில் இருக்க நாடுகள் எதுன்னு பார்த்திங்கன்னா வந்து யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, சைனா. இதில் ஆஸ்திரேலியாவோட தேசிய பறவைன்றது தான் வந்து இந்த ஈமு கோழி. அங்கே தான் வந்து இது தோன்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருந்தபோதும் இந்த ஈமு கோழின்றது வந்து பல வகையான நில பரப்பில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த தன்மையுடையது. எல்லா இடத்துலையும் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிற ரீசன்னால் உலகம் முழுக்க வந்து இது பரவிச்சு, வெளிநாடுகளில் முக்கியமாக வந்து பரவிச்சு. குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த அமெரிக்கா அது மாதிரி நாடுகளில் இந்த ஈமு கோழிலேருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட இறைச்சி, மீட்டு, முட்டை, அதுக்கடுத்து அதோட தோல், அதோட இறகுகள், அதுக்கடுத்து அது உடம்புலேருந்து ஒரு விதமான எண்ணெயும் வந்து சுரக்கமாகும். ஸோ இது எல்லாமே வந்து ஈமு கோழிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள். ஒரு 6 மாதம் வயதுடைய ஈமு கோழியோட விலை எவ்வளோ இருக்கும்னா 15,000-20,000 வரைக்கும் இருக்கும். அதோடய முட்டைன்றது வந்து 1,000 ரூபாலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். ஸோ ஒரு பேரே வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபா. இது வந்து பவுல்ட்ரி அந்த பிஸ்னஸ்லே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பேர்ட். ஆஸ்ட்ரிச்சுக்கு அடுத்து வந்து காஸ்ட்லியாக இருக்க ஒரு பேர்ட் இது தான். அப்புறம் இந்த ஈமு கோழிகளோட இன்னொரு ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளால் வந்து பறக்க முடியாது. ஃப்ளைட்லெஸ் பேர்டு அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிச் எப்படி அதேமாரி இதுவும் வந்து பறக்க தெரியாது. இந்த பறவைக்கும் ரெக்கை இருக்கும், ஆனால் அந்த ரெக்கையை வந்து அது நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் தான் வந்து பேலன்ஸாக வச்சுக்குமே தவிர்த்து அதை பயன்படுத்தி இந்த கோழிகளால் வந்து பறக்க முடியாது. ஆனால் இதோட ஓட்டம்ன்றது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஓடும். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஓடக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஈமு கோழி. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈமு கோழின்றது வந்து இந்தியாவில் வந்து வர தொடங்கிச்சு. முக்கியமாக ஆந்திரப்பிரதேஷ், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் வந்து இதை அதிகமாக வந்து வளர்க்க தொடங்கினாங்க. முக்கியமாக ஆந்திராவில் ரொம்ப அதிகமாக வந்து வளர்க்க தொடங்கினாங்க. இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் இருக்கும். வெயிட் 50 கிலோ வெயிட் வரைக்கும் வரும். ஆஸ்திரேலியாவில் 80 கிலோ வெயிட் இருக்க ஈமு கோழிலாம் கூட பார்க்க முடியும். இதோட முட்டன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6 இன்ச் ஹைட்டு இருக்குது. அதோடய வெயிட் வந்து கிட்டத்தட்ட 300-500 கிராம் வந்து இருக்கும். இந்த ஈமு கோழிகளோட குஞ்சுகளோட உடம்புல வரி வரியாக வந்து கோடுகள் வந்து நம்ம பார்க்கலாம். அது ஒரு 3 மாதம் ஆகிட்ட பிறகு அந்த கோடுலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிட்டு ஆஷ் சாம்பிள் கலரில் வந்து அதோட அடல்ட் வந்து இருக்கும். இந்த வகையான பறவைனத்தில் நம்மளால் வந்து ஆண் பெண் வித்தியாசம் வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட சவுண்டை வச்சு கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து சவுண்டும் வந்து போடும். இந்த ஈமு கோழிங்களுக்கு பிடிச்ச உணவுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தழைகள், முக்கியமாக க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இது விரும்பி சாப்பிடும். அதுக்கடுத்து புற்கள், ஒரு சில பழங்கள், அப்புறம் விதைகள், இப்படி எல்லாத்தையுமே வந்து சாப்பிடும். அதே நேரத்தில் இது கற்களையும், சின்ன சின்ன கற்களையும் வந்து முழுங்குமா. அது எதனாலனா நல்லா வந்து உணவு வந்து செரிமானம் அடையிறதுக்கு, அது அளவுக்கு மிஞ்சி முழுங்கிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து அது வந்து உருவாக்கிடும். இது மெச்சூர் ஆக நல்ல ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வரத்துக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆகும். 18 மாதம். எத்தனை வருஷம் இருக்குது உயிர் வாழணும்னு கேட்டிங்கன்னா 25-30 வருஷம் இருக்குது உயிர் வாழும். ஒரு பறவை வந்து இவ்வளோ நாள் உயிர் வாழுது பவுல்ட்ரியில் அதுவும். ஸோ ஒரு இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய பறவைக்கு இது வந்து ரொம்ப அதிகமான ஒரு வாழ்நாள் தான். 2வது வருஷத்துலேருந்து அது வந்து முட்டையிட ஸ்டார்ட் பண்ணிவிடும். இது எப்போ முட்டையிடும்னா ஒரு பர்டிகுலரான சீசனில் மட்டும்தான் முட்டையிடும், அக்டோபர் டு ஃபிப்ரவரி. ஸோ இந்த டைமில் தான் இந்தியாவில் வந்து இது அதிகமாக வந்து முட்டையிடும். இப்போ வந்து முதல் சீசன், அதாச்சும் முதல் வருடம் இது வந்து முட்டையிட தொடங்குதுன்னா 10-12 முட்டை வரைக்கும் இட ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே 2வது வருஷம் போகும்போதும் 25-30 முட்டை வரைக்கும் இடும். இது வந்து அதோடய வயது கூட கூட வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். அதுக்கடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உணவை பொறுத்தும் வந்து இது வந்து மாறும். இந்த வகையான ஈமு கோழிகள் வந்து ஒரு ஆண்
ஒரு பெண்ணுன்ற விகிதத்தில் தான் வந்து இனச்சேர்க்கையை வந்து ஏற்படுத்தும். அது வந்து ஒரு சீசன் ஃபுல்லாக வந்து கண்டினியூ ஆகும். இப்போ முதல் சீசன் இருக்கா, அந்த ஒரு சீசன் ஃபுல்லாக அது அந்த ஜோடி கூடியே தான் இருக்கும். இப்போ ரெண்டாவது சீசன் போகும்போது மேபி வந்து வேறு பறவை கூட வந்து அது இனச்சேர்க்கைகளை வந்து ஈடுபடலாம். இந்த ஈமு கோழி வந்து நேச்சுரலாக இப்போ சப்போஸ் வளருதுன்னா அந்த இடத்துல வந்து அடக்கத்து வந்து பெண் கோழியாக வந்திருக்காது, ஆண் கோழி தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து ஏதாவது ஒரு குழியில் வந்து முட்டை போட்டுட்டு, இப்போ ஆஸ்திரேலியா மாரி, இப்போ ஆஸ்திரேலியா காட்டில் சுற்றிட்டு இருந்த ஒரு பறவை தான் ஈமு கோழி. அதை வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ணி உலகம் ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டாங்க. ஸோ இது காட்டில் வாழும்போது என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது குழியை பார்த்து அந்த குழியில் போய் முட்டையிட்டு வந்துடும். ஸோ அப்படி வந்துட்டு பிறகு என்ன பண்ணுவோம்னா, ஆண் கோழி போயிட்டு அந்த முட்டையில் அடகாக்கும். அடகாக்கிற டைமில் வந்து இலையெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இருக்கும். அதே நேரத்தில் அந்த குஞ்சுகள் பொறிஞ்சிட்ட பிறகு அது வந்து ஒரு மெச்சூர் ஆகி நல்லா தனியாக சுற்றுற வயது வரைக்கும் அந்த ஆண் கோழிகளே வந்து அந்த குஞ்சு கோழிகளை வந்து பார்த்துக்கும். இந்த வகையான ஈமு கோழிகள் வந்து பொரியறதுக்கு, இப்போ அடக்காத்து பொரியறதுக்கு கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் ஆகும். இப்போ கமர்ஷியலாக பண்ணுறவங்கனா என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி நேச்சுரலான ஒரு மெத்தடில் வந்து நம்மளால் குஞ்சுகளை வந்து பொறிக்க வைக்க முடியாது. இதுக்குன்னு தனியாக வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்குபேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த இன்குபேட்டரோட காஸ்ட்டு சில லட்சங்கள் இருக்கும், 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் அப்படி இருக்கும். இந்த ஈமு கோழி வளர்க்குன்றதே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு பிஸ்னஸ் தான். இதை வந்து அடக்காத்து பொறிக்க வைக்கிறதுன்றத பெரிய பெரிய ஃபார்ம், பெரிய பெரிய பண்ணையை வச்சுக்கிறவங்களால் தான் முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான இன்குபேட்டர்லாம் வாங்கி அந்த இன்குபேட்டரை பயன்படுத்தி தான் வந்து நம்மளால் வந்து இந்த வகையான முட்டைகளை வந்து பொரிய வைக்க முடியும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முட்டைகளை வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. கலெக்ட் பண்ணிட்ட பிறகு ஒரு 7-10 நாள் வரைக்கும் 15 டிகிரி செல்சியஸ்ன்ற டெம்பரேச்சரில் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இன்குபேட்டரில் எத்தனை மாதிரி வச்சுருவாங்க. இன்குபேட்டரில் அவங்க மெயின்டைன் பண்ணுற டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 35-37 டிகிரி செல்சியஸ், 35-37 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து தட்பவெப்பநிலை மாற்றிட்டு 40-45% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் அந்த இன்குபேட்டரில் எல்லாமே இருக்கும். இது வந்து ரொம்ப மற்ற பிராய்லர் சிக்கன்களை வந்து நம்ம பொரிய வைக்கிற இன்குபேட்டர்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ இது மாதிரி இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், இது எல்லாத்தையும் வந்து ஒரே கான்ஸ்டண்ட்டான லெவலில், இப்போ நான் சொன்ன அந்த லெவல்லையும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட 48 நாளைக்கு. இப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த உள்ளே இருக்க குஞ்சுகள் வந்து பொரியும். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிட்ட பிறகு அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதுவே வந்து முட்டைகளை வந்து அதுக்கு தேவையான பொசிஷன் வந்து திருப்பி திருப்பி விடும். ஸோ இது மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்கள் நார்மலான பிராய்லர் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருப்பி விடுற மெத்தடாலஜிலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு 48 நாள் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரேயில் வந்து இந்த முட்டைகள் வந்து வச்சுருவாங்க. கரெக்டாக அது வந்து ஒரு 52-53 நாள் வந்து பொறிஞ்சிட்டு அந்த ட்ரேவிலே வந்து ஒரு சில நாட்கள் வந்து வச்சுட்டு இருப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல். இந்த ட்ரேயில் குஞ்சுங்க இருக்கும்போது நம்ம வந்து எந்த வகையான உணவு வந்து இதுக்கு கொடுக்க தேவையில்ல. அதுக்கடுத்து பொறுமையாக எடுத்துன்னு போயிட்டு நம்ம ப்ரூடிங் சேம்பரில் மற்ற பறவை இனத்தை வந்து எப்படி விட்டு வளர்ப்போமோ அதேமாதிரி எடுத்துமே ப்ரூடிங் சேம்பரில் நம்ம வச்சுட்டு அதுக்குன்னே ஸ்பெஷலாக ஈமு கோழிக்குன்னே ஒரு சில தீவனம்லாம் இருக்கும், அதை தான் வந்து நம்ம கொடுக்கணும். 2 மாதம் வரைக்கும் அங்கே வச்சுன்ட்டு அதுக்கடுத்து பொறுமையாக வந்து நம்ம அடுத்த கட்ட இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஷெட் எல்லாத்தையுமே விடணும். 40 குஞ்சுகளுக்கு அட்லீஸ்ட் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆச்சு இடம் வந்து தேவைப்படும் ஒரு 2 மாதம் ஆகிட்டு பிறகு. ஸோ இந்த 2 மாதம் அங்கே எடுத்துமே விட்டிங்கன்னா 2-10 மாதம் வரைக்கும் அது நல்லா அங்கேயே வந்து வளரும். இந்த ஈமு கோழிகளுக்கும் வந்து நம்ம ஒரு சில வேக்சினேஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். 8வது வாரமும் 40வது வாரமும் ராணிக்கெட் டிசீஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து வேக்சின் போடுற மாதிரி இருக்கும். 22வது வாரம் டிவம் வந்து பண்ணணும். அதே நேரத்தில் ஸ்மால், மீடியம், பிக் இந்த 3 பேர்ட்ஸையும், சின்னது, ரொம்ப சின்னது, பெருசு, இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து வளர்க்கணும். ஒரே இடத்துல வளர்த்தோனா சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுங்க வந்து குஞ்சுகளாக இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து நிழலாக இருக்க ஒரு இடத்துல தான் விட்டு இந்த ஈமு கோழி குஞ்சுகளை வந்து வளர்க்கணும். அதுவே வந்து அது ஒரு அடல்ட் ஆகிட்ட பிறகு, நல்லா வளர்ந்துட்ட பிறகு நீங்கள் வந்து ஓப்பனான ஏரியாவில் விட்டு வளர்க்கலாம். வெயிலே வந்து இது இருக்கும். ஆனால் ஒரு ஷேடிங்க்காக என்ன பண்ணணும்னா, ஓரமாக வந்து ஒரு கொட்டை மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் போய்ட்டு அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். சரி, இப்போ இந்த அடல்ட் பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணல இடத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6-8 அடி ஹைட்டுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் மாரி ஃபென்ஸ், ஏதாவது ஒயர் மெஷ்ஷை வச்சு நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே இந்த அடல்ட் பேர்டுங்களை விட்டு வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வளர்ந்த பறவைகளை
ரெட் சாயிலாக இருக்கிறது வந்து நல்லது, செம்மண்ணாக இருந்துச்சுனா ரொம்ப நல்லது. இப்போ களிமண்ணாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மழை பெஞ்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி குழ குழன்னு ஆகிடும். ஸோ அதுங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது, ஏதாச்சும் கால் அடிபடுறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெட் சாயிலாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது, தண்ணி தேங்காத இடமா வந்து இருக்கணும். அதே நேரத்தில் லெவல்டு கிரவுண்ட் சர்ஃபேஸாக இருக்கணும், மேடு குழி அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இதுங்க அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்குங்க, இதுங்க பறக்க தான் முடியாது ஆனால் ரொம்ப வேகமாக ஓடுன்னு சொல்லியிருந்தாலும். ஸோ அதனால் நல்லா ஓடுறதுக்கு தேவையான அளவுக்கு இடத்த வந்து நம்ம கொடுத்துடணும். அதே நேரத்தில் தண்ணி அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 2 அடி ஹைட்டு, கிரவுண்டுலேருந்து 2 அடி ஹைட்டுக்கு நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஹைட்டுக்கு அப்போ தான் அது ரொம்ப குனிஞ்சு குடிக்க முடியாது. அதனால் நம்ம 2 அடி ஹைட்டாச்சும் வந்து தரையிலேருந்து உயரத்தில் நம்ம அது தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து வைக்கணும். அதே தான் உணவுக்கும், நீங்கள் தீவனம் போடுறீங்கன்னா சைடில் அந்த காம்பவுண்ட் சைடில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் கட்டி விட்டுட்டு அதில் வந்து உணவு கொடுத்தோன்னா அது தேவைப்படும் போது வந்து சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 750 கிராம் ஃபீடு வந்து ஒரு நாளைக்கு அடல்ட் பேர்டுக்கு வந்து தேவைப்படும். 2 வேளை வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் அதை ஸ்ப்ளிட் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பழங்களையும் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தேன், அசோலா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்மால் ஃபார்மராக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பழங்களையும் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு கொய்யாக்காய், சப்போட்டா, இது மாதிரி ஒரு சில பழங்களையும் வந்து கொடுப்பாங்க. வெயிற்காலத்தில் வந்து என்ன பண்ணோன்னா இதுங்க மேலே வந்து நம்ம தண்ணி அடிச்சு விடணும். இதுங்க வந்து வெயில் தாக்கு பிடிச்சி வளரும், இருந்தாலும் ஒரு ப்ரிகாஷனுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஈமு கோழிகள் மேலே வந்து தண்ணி அடிச்சு விடணும். கிட்டத்தட்ட எருமாடு வளர்க்குற மாதிரி தான், அது மேலே தண்ணி அடிச்சு விட்டோம்னா அது வந்து அதோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதெல்லாமே இந்த ஈமு கோழிகளை நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அதோட பின்புறத்துலேருந்து தான் வந்து அதை பிடிக்கிறதோ எதுவாக இருந்தாலும் பண்ணணும், இல்லைனா வந்து எட்டி உடைச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அதோட பின்புறத்தில் போயிட்டு அதோட காலுகளை பிடிச்சி பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னா நைட்டில் தான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். முக்கியமாக தேனீக்களை நைட்டில் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த ஈமு கோழிகளும் வந்து எதை பார்த்து பயந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நைட்டில் தான் வந்து நீங்கள் ஏதாவது வேறு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நைட்டில் வந்து நம்ம அதை கூட்டிகிட்டு போகிறது வந்து நல்லது. பண்ணைக்குள்ளே போகும்போது வந்து ஜொலிக்கிற ஒரு சில பொருட்களை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. உதாரணத்துக்கு ரிஸ்ட் வாட்சஸ்ஸு, மோதிரம், இதெல்லாம் வந்து போட்டுட்டு போகாமல் இருக்கிறதுனால அதை பார்த்துச்சுன்னா அது கொத்தத்துக்கு வந்துடும். 6 மாதத்துக்கு ஒரு டி வார்மிங்ன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பேர் 6 மாதம் வயதுடைய ஒரு ஈமு கோழியோட விலைன்றது வந்து 15,000-20,000 வரைக்கும் போகும். சில ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கலாம். டிசீஸ் வந்து இதில் கம்மி தான். இந்த ராணி கட்டுன்றதுலாம் வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு தான் நம்ம அந்த வேக்சின்லாம் போடுறோம். ஆனால் வந்து இது ஒரு வைல்டாக இருந்த பறவைன்ற ஒரு காரணத்தினால அவ்வளோ வந்து நோய் வந்து தாக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதை வெளிநாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து இன்ப்ரீடிங் அதிகமாக வந்து பண்ணிட்டோம். இன்ப்ரீடிங்னால் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குன்னா அதுங்களுக்குள்ளேயே அதை வந்து ப்ரீட் பண்ணுறது, அம்மா பையன். ஸோ இப்படி வந்து இன்ப்ரீடிங், இது பேர் தான் இன்ப்ரீடிங்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணும் போதும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் இது ரொம்ப பெரிய பிஸ்னஸ், சப்போஸ் அப்படி யாராச்சும் பண்ணுறீங்கன்னா இன்ப்ரீடிங் வந்து தவிர்த்துடணும். உங்ககிட்ட ஒரு பெண் கோழி இருக்குன்னா வேறு ஒரு பண்ணையில் இருக்க ஆண் கோழி கூட தான் வந்து அதை வந்து ப்ரீட் பண்ணும். அப்போ தான் வந்து அந்த இன்ப்ரீடிங்கிற பிரச்சனை வந்து இருக்காது. அப்புறம் இதோட யூசேஜஸ், இது வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுது, இங்கே தான் இந்த கான்ட்ரவர்ஷியல் விஷயம்லாம் வருது. இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் தான், ஆனால் இந்தியாவுக்கு இல்லை, வெளிநாடுகளில் வந்து இது நல்ல பிஸ்னஸ். அவங்களால ஒரு லார்ஜ் ஸ்கேலில் வந்து ஈமு கோழிகளை வளர்க்க முடியும். ஆனால் நம்ம ஊரில் வந்து அது ரொம்ப கஷ்டம். அது எதனாலன்றதை இப்போ சொல்கிறேன். இதோட மீட்டுன்னு பார்க்கும்போது ரெட் மீட், இதில் ஃபேட்டுன்றது வந்து ரொம்ப கம்மி. வெயிட் வந்து கிட்டத்தட்ட 40-50 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ட்ரெஸ்ஸிங் மீட்டு, இப்போ இது எல்லாத்துக்குமே போயிட்டு அதோட ரெக்கை, தேவையில்லாத பொருட்கள், கால், தலை, இது எல்லாமே போயிட்டு 50% வரைக்கும் தான் வந்து நம்மளால் அது உடம்புலேருந்து இறைச்சியை வந்து எடுக்க முடியும். இதுதான் ட்ரெஸ்டு மீட்டுன்னு சொல்லுவாங்க. வான்கோழி வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ 50% தான் நம்மளால் இறைச்சி வந்து இதோட உடம்புலேருந்து வந்து எடுக்க முடியும். ப்ரைஸ் ஆஃப் மீட் வந்து ஒரு சில ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறும். அதுக்கடுத்து இதுலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் வந்து ஆயில். இந்த ஈமு கோழிகளோட உடம்புல தனியாக வந்து ஒரு ஃபேட் கிளாண்ட் இருக்குது, அந்த இடத்துலேருந்து தான் வந்து இந்த ஆயில் வந்து எடுப்பாங்க. இந்த ஈமு ஆயிலை வந்து நிறைய மெடிசனில் வந்து பயன்படுத்துகிறாங்க, கேரியர் மெட்டீரியலாக. இப்போ ஒரு சில ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்குன்னா அதுக்கு தயாரிக்கக்கூடிய மருந்துங்களுக்கு இது வந்து ஒரு கேரியர் மெட்டீரியலாக வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இதோட காலில் இருந்து லெதர்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்களாம். அந்த லெதர் வந்து முதலையோட அந்த ஸ்கின் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு லெதர்ன்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஈமு கோழிலேருந்து எடுக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் முட்டை, இப்போ சில முட்டை வந்து புரியாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இன்குபேஷன் ரேட்டுன்றது வந்து 70% தான். கண்டிப்பாக வந்து ஒரு சில முட்டைகள் புரியாமல் போயிடும். அந்த முட்டைகள்லாம் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸாக ஒரு அழகு சாதன பொருட்களாக மாற்றியும் விற்க செய்கிறாங்க. ஆனால் நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ இந்த லெதரு, ஆயிலு, இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே பண்ண முடியாது, ப்ராசஸ் பண்ண மட்டும்தான் முடியும். இந்தியாவில்
ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த ஈமு கோழி பிஸ்னஸ் வந்து வளரலை. அதனாலேயே இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈமு கோழியை வளர்க்கலை தொடங்கினவங்களாம் அதெல்லாம் தெரியாமே வந்து மாசாக வந்து நிறைய வாங்கி போட்டுட்டு அதோட இறைச்சியை மட்டும் நம்பி, இறைச்சியை மட்டும் நம்மளால் கண்டிப்பாக வந்து விற்க முடியாது. இதில் ஹோட்டல்ஸ் எல்லாம் அதிகமாக வந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க யாரும் பெருசாக. ஈமு கோழின்றது வந்து ரொம்ப ரேராக தான் வந்து போகும். ஸோ நம்ம மீட்டை மட்டும் நம்பி வந்து இருக்க முடியாது. இதோட அந்த விழிப்புணர்வு, இந்த இறைச்சி அதிகமாக சாப்பிட்றவங்கன்னு பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டில் தான் இருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கான அந்த இன்கம்ன்றது வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வளர்க்கும் போதும் இதுலேருந்து லாபத்தை வந்து அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது. சப்போஸ் ப்ராசஸிங் ஃபேம்லாம் வந்து இப்போ இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருந்தால் இதை வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இப்போ இந்தியாவில் இதை பண்ணுற அளவுக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து இல்லை. ஃபாரினில் வந்து அவங்க ப்ராசஸிங் ஃபேம்லாம் வந்து வச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இது செட் ஆகாது. லெதர் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை ஃபாரின் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது லெதரை ப்ராசஸ் பண்ணி இங்கே விற்கிறதே ரொம்ப கஷ்டம், இங்கே யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அதே நிலைமை தான் அந்த ஆயிலுக்கெல்லாமோ, அந்த ஆயிலும் வந்து ஃபாரின்லேருந்து தான் வந்து வாங்குவாங்க. இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியறதுக்கு இந்த ஈமுக்கோழியோட எக்கனாமிக்ஸை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈமுக்கோழி வாங்குறீங்க, 10 பேரை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து அது வளர்ந்து ஒரு இன்கமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 லட்சம் இருக்கும் வரும் காசு வரும் இன்கமாக. ஆனால் அதில் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாகிடும். எப்படின்னா நீங்கள் அந்த 10 பேர் வாங்குறதுக்கு வந்து ஒவ்வொரு பேருமே வந்து 15-20,000 வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு இடம்லாம் வந்து செலவு பண்ணிவிட்டு அது முட்டை இப்போ போட்டுச்சுன்னா அந்த முட்டையை வந்து விற்க முடியாது. 60-70% வந்து நீங்கள் ஹேச்சிங் பண்ணி வேறு எங்கேயாச்சும் கொடுத்து ஹேச்சிங் பண்ணாலும். ஸோ இப்படி வந்து எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வரக்கூடிய லாபம்னு பார்த்திங்கன்னா வந்து நீமுக்கோழி வளர்ந்து வெறும் 1 லட்சரூபா தான். ஸோ 2 லட்சம் வந்து இதோட செலவுக்கே வந்து போயிடும். ஸோ இது வந்து இது நீங்களே வந்து யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். இல்லைனா வந்து நான் இன்குபேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இன்குபேட்டரோட விலை வந்து ஒரு 6 லட்சரூபா இருக்கும். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போய் நீங்கள் வந்து முதல் வருஷம் வந்து ஒரு இன்கம் எடுக்கிறீங்களா, அப்பயும் ப்ராஃபிட் வந்து வெறும் 1 லட்சரூபாவாக தான் இருக்கும். இது எப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக மாறும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லார்ஜான ஃபார்ம், ஒரு 500 பறவை கிட்டே நீங்கள் வச்சுருக்கும் போது மட்டும்தான் இது வந்து லார்ஜான ஒரு பிஸ்னஸ் ஆகும். அது ஆகிறதுக்கு ஒரு 8-10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை கம்மியாக வச்சு பண்ணால் தான் முடியும். அது வந்து வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் 5 வருஷத்துலயாச்சும் எல்லோரும் வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து விரும்புவாங்க. அதுக்கான வாய்ப்புன்றது வந்து இந்தியாவில் சுத்தமாக இல்லவே இல்லை இப்போதைக்கு. மேபி ஃப்யூச்சரில் வரலாம். ஃப்யூச்சரில் வந்து ப்ராசஸிங் ஃபார்ம்லாம் ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவிலே மக்கள் வந்து ஒரு வேளை வாங்க தொடங்கினாங்க, இல்லைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து கவர்மெண்ட்டில் ஏற்படுத்திச்சுன்னா இதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ப்ராசஸிங் ஃபார்ம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதும் ரொம்ப அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கணும், அதில் நிறைய விஷயம்லாம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஈமுக்கோழி வளர்க்குறீங்கன்னா முதல்ல ஒரு சிங்கிள் பேர் வளர்க்குறீங்க, அது 7வது சீசனில் இதோட மல்டிபிகேஷன் ரேட் இன்னொரு ஒரு விஷயம் இந்த ஈமுக்கோழிலன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிளிகேஷன் ரேட். அதாச்சும் ஒரு பேர் வாங்குறீங்கன்னா அது அடுத்த சீசன் போகும்போது அது வந்து டபுள் டபுளாக ஆகிட்டே போயிட்டே இருக்கும், ட்ரிபிள் ட்ரிபிள் அப்படின்னு. முதல்ல ஒரு 1st சீசனில் ஒரு பேர் வாங்குறீங்கன்னா 7வது சீசன் 7 வருஷம் கழிச்சு அது 350 பேர் ஆகும். அதே 350 பேர் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ரீடிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8வது சீசனில் 3500 பேர் ஆகும். இதுவே நீங்கள் 1st பேர்லேருந்து 7வது பேர் கொண்டுட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7வது சீசன்லேருந்து 8வது சீசன் கொண்டுட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் 3 கோடி வரைக்கும் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ காசு வந்து அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாகவே இருக்கும், அந்த உணவு எல்லாமே. இதெல்லாம் வந்து இவ்வளோ, இது ரொம்ப பெரிய பிஸ்னஸ், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கவங்க பெரிய பெரிய ஆளுங்களால் தான் பண்ண முடியும். இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். நீங்கள் இதை பற்றி இந்த ஈமு வந்து டக்குன்னு இறங்காமல் இருக்கிறது வந்து நல்லது, அதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ லென்த்தாகவே நான் பேசிகிட்டு இருக்கேன். மற்ற வீடியோலாம் இந்தளவுக்கு ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, நான் எதிரே பார்க்கல, 18 நிமிஷம் இப்போ வந்துடுச்சு, இவ்வளோ லென்த்தாக போயிடுச்சு. ஸோ சரி ஓகே, எதுக்கு இந்த வீடியோ போட்டேன்னா இதை பற்றி ஒரு ஃபுல்லான ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம இறங்கணுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு லாஸ் தான் வந்து வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அல்காரித்தம் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பேரானது காமிக்கும். அது காமிக்கலாச்சும் பரவாயில்ல, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுமாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நாளைக்கு. அது வரைக்கும் உழுவோம், உயர்வோம். நன்றி, தேங்க்யூ.